வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் மூவி எஃப்எம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நானேவருவன் மூவியோட கதை சுருக்கத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ரெண்டு பசங்க, அதில் ஒருத்தன் பேர் பிரபு, இன்னொருத்தன் பேர் கதிர். இதில் பிரபுன்ற தனுஷ் நல்லவனாகவும் கதிர்ன்ற தனுஷ் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான கேரக்டராகவும் இருக்கார். கதிர் தன்னோட சின்ன வயசில் அப்பா அம்மாவை கொன்று ஒரு வெறித்தனமான சைக்கோவாகவே மாறுறாரு. இன்னொரு பக்கம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் வளர்ந்து பெரிய ஆளாகிறாங்க. பிரபுவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. இப்படியே சந்தோஷமாக போயிட்டுருந்த இவங்க வாழ்க்கையில் பிரபுவோட குழந்தைக்கு அமானுஷ்யமான அனுபவங்கள் ஏற்படுது. அப்பப்போ தனியாக யார் கூடயோ பேசுகிற மாதிரி கற்பனைகளும் வந்து வந்து போகுது. இதற்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி தன்னோட குழந்தையை எப்படி காப்பாற்றுறாருன்றது தான் இந்த மூவியோட ஒரு கதை சுருக்கமாக இருக்குது. சில ஆண்டுகளாக த்ரோபேக்காக பல ட்ராபேக்காக இருந்த செல்வராகவன் மூவிஸுக்கு இது ஒரு கம்பேக் மூவியாக இருக்குது. தனுஷின் அசுரத்தனமான நடிப்புக்கு இந்த படம் ஒரு நடிப்பு தீனியாக இருக்குது. கம்பேக்கே தேவையில்லை, நான் ஃபார்ம் அவுட்டே ஆனதில்லைன்னு நம்ம இவனோட இசை நின்று பேசுது. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.